பெய்த கனமழை பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியது. மரங்கள் சாய்ந்தன. கோவை மாநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 மணி நேரமாக கனமழை பெய்தது. குறிப்பாக ஆர்எஸ்புரம், ரேஸ்கோஸ், சின்னவேடம்பட்டி ரயில் நிலையம், உக்கடம், தொண்டாமுத்தூர் ஆகிய பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக அவினாசி மேம்பாலம், லங்கா கார்னர், கிகானிக் பள்ளி மேம்பாலம் ஆகிய மேம்பாலங்களுக்கு அடியில் மழைநீர் தேங்கி நின்றதால் போக்குவரத்து தடையானது. இதனை அடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் போக்குவரத்தை மாற்று வழியில் திருப்பிவிட்டனர். கனமழை ஓய்ந்ததை அடுத்து தற்போது மழைநீரை அகற்றும் பணியை மாநகராட்சி பணியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். கனமழையின் காரணமாக கோவை மாநகரில் பல்வேறு இடங்களில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் அனைத்து போக்குவரத்து மேம்பாலங்களுக்கு மேலே மாற்றிவிடப்பட்டதால் அவினாசி மேம்பாலத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதே சமயம் காற்றுடன் கூடிய கனமழையின் காரணமாக ரேஸ்கோஸ், ஆர்எஸ்புரம் ஆகிய பகுதிகளில் சாலையோரம் இருந்த மரங்கள் சாய்ந்தன. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயங்கள் ஏற்படாத நிலையில் அங்குள்ள வாகனங்கள் மட்டும் சேதமடைந்தது. இதனிடையே கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் கொள்ளும் மழைநீர் தேங்கி நின்றதால் உள்நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர்.